ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ இந்த பைபிள் குயிஸ் டைமுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். டாக் லைக் எ பைரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது அவ்வளோ விசேஷமான டேவாக இல்லை, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா, இன்றைக்கி ஒரு பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம பூவை போல மேன்மையானவர் பாட்டு பார்த்தோம். இன்றைக்கு அழகான ஒரு சூப்பரான பாடலை கூட நம்ம பார்க்க போகிறோம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் எழுதின என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்ற ஒரு சாங். ஐயோ, சூப்பரான சாங்குங்க. அதில் என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க அந்த டைரக்டர், ஃபாதருடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, அவங்களுடைய காளையர் கோயிலில் இருக்கிற அந்த அழகான பில்டிங்ஸு அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி அழகாக அதை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்ன தெரியுமா, நாங்களாம் வாலி வயசில் இருக்கும்போது என்னோட சேர்ந்து பிரதர் வர்கீஸ், இப்போ அவங்க பாஸ்டாக இருக்காங்க, அவங்க சேர்ந்து நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு மூணு நாள் உபவாசம் பண்ணி எங்கேயாவது இருக்கலாம்னு பார்க்கும்போது அந்த நாளில் பிரபலமாக இருந்தது நம்முடைய காளையார் கோயில். அப்போ ஃபாதர் இருக்கிற இடம், ஃபாதர் அப்போ தான் ஜபத்தோட ஜெயகீதங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் ஃபாதர் இருக்கிற இடத்துல ஒரு மூணு நாள் நம்ம அப்படியே உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வர்கீஸ் அண்ணா வந்து பைபிள் காலேஜ் முடிச்சு அப்போ தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அங்கே வந்திருந்தாங்க. நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து காளையார் கோயிலுக்கு நாங்கள் புறப்பட்டுட்டு போனோம். போனால் இருட்டாயிடுச்சு, சாயங்காலம் போல் ஆயிடுச்சு. அப்போ உள்ளே போனோடனே அவங்க சொன்னாங்க, ஐயையோ ஃபாதர் இங்கே இல்லையே, அவங்க வந்து ஜபத்தோட்ட ஜெயகீதங்களுடைய ரெக்கார்டிங்காக சென்னை போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களை பற்றி விசாரிக்கும் போது, அப்போ ஊழியக்காரங்க தானே, இவ்வளோ லேட் ஆகிட்டு இனிமேல் எங்கே போவீங்க, நீங்கள் இங்கே இருந்து நைட் ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கு எந்த ரூம் தந்தாங்க தெரியுமா, அந்த ஓடு போட்ட மாதிரி ஒரு பில்டிங் அந்த பாட்டில் வரும், அதில் ஒரு ஓரமாக ஒரு நல்ல ரூம், அந்த ரூம் தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் தங்குகிற ரூமாக முந்தி நாட்களில். அந்த ரூமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இப்போ ஃபாதர் வேறு ரூமில் இருக்காங்க, இப்போ அதை இந்த ரூம் வந்து ஃபாதர் ஃபஸ்ட்டு இருந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊழியக்காரன் சொன்னால் அங்கே எங்களை தங்க வச்சிட்டாங்க. அதில் ஒரு அதிசயம் நடந்துச்சு என்ன தெரியுமா, நாங்கள் அந்த ரூம்குள்ளே ஜெபிக்கலான்னு போன உடனே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாட துதிக்க அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். அதாவது அன்கண்ட்ரோலபுளாக அங்கே ஒரு துதியின் சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தோம், துதிக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தோம். நல்லா இரவு முழுது நல்லா துதிக்க ஜெபிக்க அந்த இடம் மகிமையாக இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், ஒரு தெய்வ மனிதர் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் உண்மையிலே தெய்வ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சது, ஜெபிக்க முடிஞ்சது, ஆண்டவரோடு உறவாட முடிஞ்சது. அந்த கட்டடத்தையும் இந்த இதில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் அழகாக ஃபாதர் வந்து காலையில் எழுந்து ஜெபிக்கிற இடம், ஃபாதருடைய ரூம், அப்புறம் அந்த காளையார் கோயில் பில்டிங்ஸ் எல்லாமே அழகாக காமிச்சிருக்காங்க. யூடியூப்பில் என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்ற பாடல் போட்டு பாருங்கள், அதில் அந்த பாடல் வரும். அதில் யூடியூப் கமெண்ட்ஸில் கூட அந்த டைரக்டர் வந்து அவர் எப்படிலாம் செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத அழகாக கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் கேளுங்க அன்பு தம்பி தங்கச்சி. ஓகேவா, ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கவனமாக கேட்குறீங்களா? ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டே வந்தார். காசு, வீடு வாங்க வேண்டிய காசு சேர்த்து வச்சோன்னே அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த ஓனர்கிட்ட வராரு. ஓனர்கிட்ட வந்து, ஐயா நான் வந்து பணம் சேர்த்து வச்சிட்டேன், இப்போது நீங்கள் எனக்கு உங்கள் வீடு தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த ஓனர் சொல்கிறாரு, ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த வீடை உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த வீட்டில் ஒரே ஒரு ஆணி மட்டும் எனக்கு தருவீங்களா அப்படின்ட்டு. ஏன் அப்படி கேட்குறீங்க? எனக்கு அந்த ஒரே ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். சரி சரி, ஒரு ஆணி தானே, பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. என்னாச்சு தெரியுமா, அவர் சந்தோஷமாக போயிடுவார். அடுத்த நாள் வருவார், வந்து அவருடைய செருப்பை அந்த ஆணியில் தொங்க போடுவார். உன்ன வீடு வாங்கினவங்க புது ஓனர் கேட்பாங்க, என்னங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உடனே, நீ எனக்கு அந்த ஆணி எனக்கு சொந்தம், நான் அதில் எதுனாலும் போட்டுக்கலாம், நீங்கள் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். சரி என்ன பண்ண, சரின்னு சொல்லிட்டு அவங்க பொறுத்துக்குவாங்க. சரின்ட்டு கொஞ்ச நாள் போனால்
மறுபடி வருவார். வந்து அந்த ஆணியில் அவருடைய அழுக்கான சட்டையை தூங்க போடுவார். என்னங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது என்னுடைய ஆணி, நான் எதுனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இவங்கெல்லாம் யோசிப்பாங்க, அடடடா ஒரு ஆணி தானே நம்ம விட்டு கொடுத்தது பெரிய தலைவலியாக போச்சே அப்படின்ட்டு யோசிப்பாங்க. பாரு, அந்த ஓனர் போயிடுவார், மறுபடியும் வருவார். வந்து பார்த்தா ஒரு கருவாட்டு பேகை கொண்டு அதில் தொங்க போட்டுருவார். வீடு ஃபுல்லாக ஒரே நாற்றம், இருக்க முடியல. உடனே இந்த நியூ ஓனருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவரை பார்த்துட்டு, ஒரு ஆணி தானே போனால் போட்டுன்னு விட்டால் இப்படி வீடையே நார வச்சிட்டிங்களே அப்படின்னு கோவப்படுவாங்க. குட்டீஸ், இப்படி தான் குட்டீஸ், சாத்தானுக்கு நம்ம ஒரு கடுகளவு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்தோன்னு வையன், ஃபுல்லாக வந்து உட்காந்துக்கிடுவான். அதனால் நம்ம எப்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குட்டீஸ். நம்ம ரட்சிக்கப்பட்டு இப்போ ஏசப்பா பிள்ளைங்க சாத்தானுக்கு ஒருபோதும் இடம் கொடுத்துடக்கூடாது, சரியா குட்டீஸ்? வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரியா குட்டீஸ்? எப்பவும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தப்பி தவறி நீங்கள் சில தவறுகள் செஞ்சிட்டிங்கன்னா உடனே ஏசுப்பாட்டை அறிகேட்டு ஏசுப்பானை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவிடுங்க, என் உள்ளத்துக்குள்ளே தொடர்ந்து நீங்கள் வாசம் பண்ணுங்க ஏசுப்பான்னு சொல்லிடணும். சரியா குட்டீஸ்? சரி, இன்றைக்கி நம்ம பைபிள்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பைபிளில் வந்து யோசுவா புஸ்தகத்தை படிச்சுட்டு வரோம். ஸோ நேற்று தினத்தில் எரிகோ மதில் எப்படி கீழே துதியினால் இடிந்து விழுந்தது என்பதை பார்த்தோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் பயங்கர வெற்றி கிடச்சிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த பட்டணம் வந்து ஆயி பட்டணம். ஆயி பட்டணம் வந்து ஒரு வெரி ஸ்மால் பட்டணம் சொல்லுவாங்க, ஒரு 100 பேர் போனாலே வெற்றி பெற்றுலாம்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க ரெடி ஆகிட்டாங்க அந்த அடுத்த சிட்டியை பிடிக்கிறதுக்கு. அப்போது எரிகோ பட்டணத்தை வீழ்த்த போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த பட்டணத்துள்ள எதையும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, உங்களுக்கு கொள்ளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே பட்டணத்துக்குள்ளே போய் அதை வெற்றி பெறும்போது ஆகான் அப்படின்னு ஒரு மனுஷன் தான், அவனுக்கு வந்து அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு அப்புறம் வந்து அந்த ரத்தாம்பர கம்பளங்களெல்லாம் பார்த்தோன்னே அதை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சு வீட்டில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான். அடுத்த யுத்தம் வருது, ஆயி பட்டணத்தை பிடிக்கணும். அப்போ எல்லோரும் பெரிய எரிகோவே பிடிச்சிட்டோம், ஆயி ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. போனால் அந்த ஆயி பட்டணத்துக்காரங்க நம்ம இஸ்ரேல் ஜனங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க, பகவம் ஓடி 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 வந்துட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அவங்க சீட்டு போடுறாங்க, யார் இந்த தப்பு பண்ணது, யாரால் இந்த தோற்று போனோம். அப்போ ஆகான் பேரில் வருது. ஆகாரம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னால், உண்மை தான், நான் என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சம் தங்கத்தையும் வெள்ளியையும் ரத்தாம்பரத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சம் திருடி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அப்படி பண்ணான் அப்படி கேட்கும்போது அவனுக்கு அந்த பண ஆசை. அப்போ இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தில் பார்க்குறோம். பேதருக்கு முன்பாக அனனியாவும் சப்பீராவும் போய் சொல்லுவாங்க, அதில் அவங்க இறந்தே போயிடுவாங்க. பாருங்கள் அன்பு தம்பி தங்கச்சி, இன்றைக்கி நம்ம படிக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இருக்காது. நம்மை முழுவதும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இப்போ பார்த்தீங்களா, பேங்க்கில், ஏடிஎம்மில், ஸ்கூலில், அப்புறம் காலேஜஸில், அப்புறம் கடைகளெல்லாம் கேமரா வச்சுருப்பாங்க. என்ன கேமரா? வெப் கேமரா வச்சுருப்பாங்க, சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, அதை நல்லா கண்காணிக்கிறதுக்கு, யாராவது திருடிடக்கூடாது, திருடுனா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. போலீஸில் கூட என்ன செய்கிறாங்க, டிராஃபிக் கேமராஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இது கேமரா விட ஆண்டருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம மறைவாக இருக்கவே முடியாது. அது ஆணித்தரமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த நாளிலும் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா, உண்மையை பேச கற்றுக்கொள்ளணும். ஒரு தண்டனை வருதுன்னா கூட நம்ம உண்மை பேசுகிறதுல உண்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா, அல்லது எந்த காரியத்திலும் நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா, அந்த உண்மை நம்மை உயர்த்தும் என்பதை பார்க்குறோம். அந்த உண்மை தேவனுக்கு பிரியமானது என்பதை பார்க்குறோம். அதான் பைபிளில் கூட உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சின்ன வயசு இந்த காலத்திலேயே உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று பழகிக்கொள்ளுங்கள், உண்மை பேச பழகிக்கொள்ளுங்கள், கபடாக எதையும் செய்யாதிருங்கள். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை பார்க்கிறார், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சரியா? அப்போது ஒரு பெரிய ஆர்மி தோல்வி அடைஞ்சது காரணம் ஒரு மனுஷனுடைய தவறாக இருந்தது.
ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது, நம்முடைய திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் எப்போதுமே நம்ம தண்டிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, நம்ம மீட்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, நம்ம மறுபடியும் நல்ல பாதையில் வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சரியா? ஓகே, இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கர்த்தருடைய நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும், ஆராதனை கலந்து கொள்ளணும். இப்போ எல்லாம் சர்ச்சில் ஆராதனைக்கு போக முடியாது, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சீக்கிரத்தில் எங்கள் சர்ச்சில் போய் நாங்கள் ஆராதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் சர்வீஸ்லாம் பங்கு கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கு ஷீலியக்கா உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு குயிஸோட காத்திருக்காங்க. ஹலோ குடீஸ், இன்னைக்குள்ள பைபிள் போர்ஷன் ரோமர் 11:12 அதிகாரங்கள். இன்னைக்குள்ள கொஸ்டின், எதில் நாம் ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ள வேண்டும்? இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குட்டீஸ். காட் பிளஸ் யூ. பாய்.